எதிர்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேச வருகின்றவர்கள் சுருக்கமாக அமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து அமர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முல்லைப் பெரியாறு அணை மனிதரில் புனிதராக தென்மட்டம் தென் மாவட்ட மக்களால் போற்றி வணங்கப்படுகின்ற பென்னி குக் என்ற இங்கிலாந்து பொறியாளர் அவர்களால் பல்வேறு இடையூறுகள் அந்த அணை கட்டுமானத்தின் போது ஏற்பட்டாலும் தன்னுடைய சொத்தை இங்கிலாந்திலிருந்து விற்று இங்கு வந்து அந்த அணையை கட்டி முடித்து 1886 திருவாங்கூர் மகாராஜாவிற்கும் சென்னை மாகாணத்திற்கும் 1000 ஆண்டுகளுக்கு முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்ப்பாசனம் தமிழகத்திற்கு செல்லுபடியாகும் என்ற ஒப்பந்தத்தை அன்றைய தினம் போடப்பட்டிருக்கிறது. இன்று வரை 136 ஆண்டுகள் தான் முடிந்திருக்கிறது. இன்னும் 865 ஆண்டுகள் இருக்கின்ற நிலையில் அதனுடைய பராமரிப்பு பலப்படுத்தும் பணியை 1979 திருவனந்தபுரத்தில் நடந்த இரு மாநில அதிகாரிகளின் முன்னிலை நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் மூலம் பராமரிப்பு பணிகளை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்று கேரள அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழ்நாடு அரசும் பல கோடி ரூபாய்களை செலவழித்து அந்த பராமரிப்பு பணிகளை நிறைவாக செய்து முடித்தது. அதனுடைய தொடர்ச்சியாக மத்திய நீர்வளக் குழுமம் 1980 முல்லை பெரியாறுடைய அணையினுடைய பாதுகாப்பினை உறுதி செய்ததற்கு பின்னால் அதனுடைய நீர்மட்டத்தை குறைக்கப்பட்ட பராமரிப்பு பணிகளுக்காக குறைக்கப்பட்ட 136 அடியிலிருந்து 145 அடியாக நீரை தேக்கிக் கொள்ளலாம் என்ற உத்தரவினை தந்தது. ஆனால் கேரள அரசு அதனுடைய முழு கொள்ளளவான 152 அடியிலிருந்து குறைக்கப்பட்ட அளவான 136 அடியில் தான் இருக்கும் என்ற நிலையில் இருந்து கொண்டு நீர்மட்டத்தை மத்திய நீர்வளக் குழுமம் பணித்த போதும் அதை உயர்த்துவதற்கு மறுத்தது. இது பல்வேறு காலகட்டங்களை கடந்து 1996 2001 வரை இரு மாநில முதலமைச்சர்கள் அதிகாரிகள் மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றம் சென்றது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு அதனுடைய தீர்ப்பாக இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நேரத்தில் சிறந்த வழக்கறிஞர்களை மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு வாதாடியதன் காரணமாக 27/2/2006 உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு தீர்ப்பினை வழங்கியது. அந்த தீர்ப்பின்படி குறைக்கப்பட்ட அளவான 136 அடியிலிருந்து 142 அடியாக முதல் கட்டமாக நீரை தேக்கிக் கொள்ளலாம் என்றும் பேபி அணை சிற்றணை என்ற 2 மண்ணணைகள் இருக்கிறது, அந்த 2 அணைகளையும் பலப்படுத்தப்பட்ட பின்பு அதனுடைய முழு கொள்ளளவான 152 அடியாக நீரை தேய்க்கலாம் என்ற வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பினை இதயதெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவில் தான் பெற்றுத்தந்தார்கள். உடனடியாக கேரள அரசு ஏற்கனவே கேரள அரசில் நீர்ப்பாசனம் மற்றும் நீர்வள சட்டம் ஒன்றை 2003 அவர்கள் இயற்றியிருந்தார்கள். அந்த 2003 சட்டத்திற்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார்கள். அந்த சட்ட திருத்தம் மூலம் கேரளாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்கள் அந்த மாநிலத்தில் இருக்கின்ற அணைகளுடைய நீர்மட்டத்தை வரையறுக்கின்றார்கள். வரையறுக்கின்ற பொழுது முல்லை பெரியாறுடைய நீர்மட்டம் 136 அடிதான் என்ற அந்த உயரத்தையும் வரையறுக்கிறார்கள். உடனே இதேதும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புகம் அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு மாறாக கேரள சட்டமன்றம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது, இது இந்திய அரசியல் சட்டத்தின்படி நியாயமாக இல்லை என்ற வாதத்தையும் மாண்புமிகு அம்மார் உச்சநீதிமன்றத்தில் துள்ளி வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கு உடனடியாக 18/3/2006 போடப்பட்டது. 31/3/2006 வரை அந்த வழக்கு நீடித்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தது. 2006 வரை இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஏதாவது சொன்னால் அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சரிலிருந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும், அதை நான் தவிர்க்கிறேன். இரு மாநில முதலமைச்சர்களும் அப்பொழுது கலைஞர்தான் முதலமைச்சராக இருந்தார், அவரும் கேரள முதலமைச்சரும் 2 முறை பேசினார்கள். 2 அமைச்சர்களும் இரு மாநில அமைச்சர்களும் பேசினார்கள். முடிவு எட்டப்படவில்லை.
மீண்டும் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்று இந்த வழக்கை மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் துரிதப்படுத்தினார்கள். துரிதப்படுத்தினாக 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஆனந்தி என்ற நீதியரசரை தலைவராக கொண்டு ஒரு அதிகாரம் படைத்த குழுவை நியமித்து அந்த அணை எவ்வாறெல்லாம் உறுதியாக இருக்கிறது என்பதையெல்லாம் ஆராய சொன்னார். அந்த குழுவும் கேரள அரசு அந்த நேரத்தில் இந்த பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படுகிற அபாய சூழ்நிலை இருக்குது என்ற ஒரு சந்தேகத்தையும் கிளப்பினார்கள். இந்த அதிகாரம் படைத்த குழு அனைத்து வல்லுநர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் கொண்டு இந்த அணை எவ்வாறெல்லாம் உறுதியாக இருக்கிறது, உறுதித்தன்மையோடு இருக்கிறது, இந்த அணை கட்டப்படுகிற பொழுது இன்று வரை எவ்வாறு இருக்கிறது என்பதெல்லாம் ஆராய்ந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் பூகம்பமே ஏற்பட்டாலும் இந்த அணைக்கு சேதம் உண்டா என்ற ரேடியஸ் எல்லாம் உள்ளே செலுத்தி பார்த்தார்கள். பூகம்பமே ஏற்பட்டாலும் இந்த அணை எந்தவித சேதத்திற்கும் உள்ளாகாது என்ற தீர்ப்பினை அதிகாரம் படைத்த குழு உச்சநீதிமன்றத்தில் தந்தது. அந்த அடிப்படையில் மீண்டும் இதயதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் 2014 உச்சநீதிமன்றத்தின் மூலமாக 2006 மான் முகாமா அவர்கள் பெற்றுத்தந்தார்களே 136-142 அடியாகவும் பேபி அணையும் சிற்றணையும் பழுது நீக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால் 152 அடியாக அதன் முழு கொள்ளளவை உயர்த்தி கொள்ளலாம் என்ற அந்த தீர்ப்பினை உறுதிப்படுத்தி 2014 மாண்புமிகு அம்மாவர் தான் மீண்டும் பெற்ற தீர்ப்பினை உறுதிப்படுத்தி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை பெற்றார். ஆனால் அங்கிலிருந்து நிறைவேறிக்கின்றது. அதற்கு பின்னாலும் கேரள அரசு உடனடியாக 4 முறை மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் 4 முறை 142 அடியாக நீரை தேக்குவதற்கு வழிவகுத்தார்கள். அதற்கு பின்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் ஏற்புடையதாக இல்லை. அங்கே கேரள அரசு தொடர்ந்து பேபி அணையும் சிற்றணையும் நாம் பராமரிப்பு பணிகளை பலப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது எந்த தடையும் கேரள அரசு ஏற்படுத்தக்கூடாது என்ற உச்ச நீதிமன்றம் தீர்க்கமான தீர்ப்பு தந்திருக்கிறது. ஆனால் கேரள அரசு ஒவ்வொரு நிலையிலையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் பல கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த 2 அணைகளையும் பலப்படுத்துவதற்கு டெண்டர்லாம் விட்டாச்சு. பள்ளக்கடு வழியே அதனுடைய பொருள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், அந்த பாதையும் போட மாட்டேன்ட்டாங்க. மெட்டீரியல்ஸ் கொண்டு போகிறதுக்கு தடை விதித்தார்கள். சில மரங்கள் அந்த மண்ணணையில் நீண்ட காலமாக வழக்கு நடந்ததனால் மரங்கள் வளர்ந்து விட்டது, அதை வெட்டுவதற்கும் அனுமதிக்கவில்லை. சமீபத்தில் கூட அந்த வனத்துறை அதிகாரி அந்த வனத்துறை அதிகாரி அனுமதி கொடுத்து விட்டார் மரங்களை வெட்டுவதற்கு. மாண்புமிகு முதலமைச்சர்கள் கூட நன்றி சொன்னார்கள். ஆனால் மறுநாளே அந்த அனுமதியை கேன்சல் செய்து விட்டார்கள். எந்த பொருளும் எடுத்துக்கொண்டு உள்ளே சேர்க்க முடியல, தொடர்ந்து இடையூறு செய்து வருகிறது. அவராகவே அணைவைப்பை பார்வையிடுகிறார்கள், அவர்களாகவே நீரை திறந்து விடுகிறார்கள், அவர்களாகவே நீரின் தன்மையை ஆய்ந்து மூடிவிடுகிறார்கள். இப்படி ஒரு தன்னிச்சையான சூழ்நிலை. அதனுடைய முழு அதிகாரமும் தமிழகத்திற்கு தான் உண்டு. இந்த அதிகாரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய நல்ல நட்பின் மூலமாக கேரள அரசோடு நல்ல நட்போடு இருக்கிறார்கள். அந்த நட்பை பயன்படுத்தி நம்முடைய முழு கொள்ளளவன் 152 அடியாக நீரை தேக்குவதற்கு அனைத்து வகைகளிலும் பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நல்ல வல நடவடிக்கை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 5 மாவட்ட மக்கள் விவசாயத்தில் 2 லட்சம் ஏக்கரை பயன்படுத்தக்கூடிய அந்த மக்கள், 5 மாவட்ட மக்களுடைய நீராதாரம் வருகுவதற்கு நீர் தருகின்ற அந்த முல்லை பெரியார் அணையை காப்பாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு கேட்டாங்க. நீங்க அந்த அணையை பற்றி தெளிவா குறிப்பிட்டுட்டீங்க. உங்களுக்கு அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கிறதுனால பயனாளி என்ற காரணத்தால் எனவும் வருகின்ற உறுப்பினர்கள் தயவு செய்து சுருக்கமாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து அமர வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.